சித்தர்கள் தரிசனம் டாட் ஓஆர்ஜி ஞான புலம்பல் வழங்குபவர் ஈஸ்வர மகிழ்ச்சி. அரூப ஞானம், சுரூப ஞானம் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளிலே ஞானங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, உருவாய் அருவாய் என்ற நிலையில் உருவமாக இருப்பவனாகவும் இல்லாதவனாக இருப்போம் இருக்கிறான் என்று சொல்கிற நிலையிலே அந்த உரு அரு என்ற தன்மையின் நிலையிலே செல்லும் பொழுது திருவுளாவிய சின்மய சாயையின் சொரூப ஞானத்தின் சுப்பிரகாசமாய் பாதி நசித்தமையுருவ ஞான தனி உரைப்பாமரோ. விருத்தி ஞானம், சுரூப ஞானம் என்றெல்லாம் பல்வேறு ஞானங்களிலே பிரித்து எத்தனை விதமான ஞானங்களாக பிரித்தாலும் சரி, அந்த பிரிக்கப்பட்ட ஞான நிலைகளிலே நாம் செல்கின்ற நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட நாமத்தை சுட்டி அதற்கான ஒரு பெயரையிடும் பொழுது அந்த பூர்ணத்தை, இதைவிட நாம் அந்த பூர்ணத்தன்மையை குறைத்துவிட முடியாது. ஞானம் என்ற தன்மையை அது சத்து என்று சொன்னாலும் சரி, சித்து என்று சொன்னாலும் சரி, தத்துவமசி என்று சொன்னாலும் சரி, அகம்பிரமாஸ்மி என்று சொன்னாலும் சரி, எத்தனை விதமான வார்த்தைகளை உச்சரித்தாலும் பொருளற்ற ஒரு வார்த்தை, ஒரு உருவநிலையை நமக்குள் தோற்றுவிக்காத வார்த்தை தான் தோல்வியை தராத நிலையிலே நமக்கு ஞான வேள்விய நிலையிலே செயல்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் உண்டு. ஆக இறைவன் சர்வஜ்ஞனாக அந்த சிவன் என்ற பரப்பொருள் பரம்பொருள் எல்லா விதமான நிலைகளிலும் அலைகளிலும் கலைகளிலும் அனைவரது தலைகளிலும் அனைத்து சிலைகளிலும் அக்னி என்ற ஒளிகளிலும் செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறான். அதுவே இம் என்ற அலையாக இருக்கிறது, இத் என்ற தலையாக இருக்கிறது, இத் என்ற கலையாக இருக்கிறது, இச் என்ற சிலையாக இருக்கிறது. இந்த நிலைகளின் தன்மையெல்லாம் நமக்குள் எண்ணங்கள் என்ற அந்த அலைகளின் நிலையிலே செயல்பட்டாலும் கூட மனமற்ற நிலை, மனம் இறக்கும் கலை, மனதை கொள்வது எப்படி, மனதை வெல்வது எப்படி, மனதை வசியப்படுத்துவது எப்படி என்றெல்லாம், மனம் ஒன்று உடலில் அதற்கான உறுப்பு இருக்கிறதா, அந்த உறுப்பு கருப்பாக இருக்கிறதா சிவப்பாக இருக்கிறதா என்றெல்லாம் ஃப்ராய்டு போன்ற பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் மனதத்துவ ரீதியில் ஆராய்ந்தாலும் கூட அந்த மனதின் தத்துவம் என்று சொல்லும் பொழுது அந்த மனப்பொருள், அந்த மனம் என்ற நிலை நமக்குள்ளே எவ்வாறு செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது என்ற நிலையில் மனம் இங்கே தான் இருக்கிறது, இப்படித்தான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்ட முடியவில்லை. பகவான் ஓசோ அவர்கள் இந்த மனதை பற்றி சொல்லும் பொழுது சூட்சமாக சொல்லியிருக்கிறார்கள். மனம் என்பது நீளம் என்ற அந்த உயரத்தன்மைக்கு கட்டுப்பட்டது என்று கூறுகிறார். இதையே திருவள்ளுவர் பெருமாளும் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார். இந்த மனதின் சக்தியை விளக்க வந்த பொய்யாமொழி புலவன், வாசுகி மைந்தன், கருணை கடல், அற்புத ஞானி, அவருடைய ஒவ்வொரு திருக்குறளும் உலகளந்த பெருமான் நிகழ்த்திய லீலைகளில் இருக்கக்கூடிய அதிசயங்களைப் போல, அற்புதங்களைப் போல, கண்ணன் கோவர்த்தன கிரியை குடைப்பிடித்து இந்த உலகை காத்து இந்த குடை என்ற தன்மையிலே ஞானத்தின் நடை இருக்கிறது, ஞானத்தை அடைவதற்கான தடையை விளக்கக்கூடிய படை இருக்கிறது. இதுவே